அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை April 12 தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான நியூஸஸ் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் புதிய பிரதமர் ஷாபப் ஷெரீப் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இம்ரான் கான் கட்சி வந்து எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானுடைய 23rd பிரதமராக முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவரான ஷாபப் ஷெரீப் வந்து திங்கட்கிழமை வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. மொத்தம் வந்து 342 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல பெரும்பான்மைக்கு தேவை வந்து 172. அவர் வந்து 174 பேர் ஆதரவுடன் அவர் வந்து பிரதமராக இருக்காரு இப்ப. ஸோ அவர் வந்து நேற்று பேசினதுல காஷ்மீர் பிரச்சனையை எழுப்பிய ஷாபப் ஷெரீப் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய 370th சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அதை பத்தி அவர் வந்து நேற்று வந்து பேசியிருக்காரு. தொடக்கப்பள்ளியில் 150 கோடியில் திறன் வகுப்பறைகள், அன்பில் மகேஷ் பொய்யாமலி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிகழாண்டில் 150 கோடியில் அரசு தொடக்கப்பள்ளிகளில் திறன் வகுப்பறைகள் உருவாக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சொல்லி அறிவிச்சிருக்காரு சட்டமன்றத்தில். ஸோ அதுபோக என்னன்னா, பள்ளிகளை பராமரிப்பு தொடர்பாகவும், ஆங்கில மொழி ஆய்வகங்கள் அமைப்பு தொடர்பாகவும், தலைமை ஆசிரியர்களுக்கு விருது வழங்குவது தொடர்பாகவும், நடமாடும் அறிவியல் ஆய்வகம் தொடர்பாகவும் அவர் வந்து அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காரு. உக்ரைன் மீதான ரஷ்ய போர் இந்தியாவுடன் ஆலோசனை தொடரும், பைடன் உறுதி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உக்ரைன் மீது ரஷ்யா 40 நாட்களை கடந்து தாக்குதலை வந்து நடத்தி வர்ற நிலையில அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரதமர் மோடி அவர்களுடன் காணொலி வாயிலாக திங்கட்கிழமை வந்து ஆலோசனை நடத்தியிருக்காரு. அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை மற்றும் வெளியுறவுத்துறை ஆகிய இரு துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் 2+2 பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக சென்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இவங்க எல்லாரும் காணொலி வாயிலாக ஆலோசனை கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்காங்க. எரிசக்தி பருவநிலை தரவரிசையில் குஜராத், கேரளா, டெல்லி முன்னிலை. எரிசக்தி சேமிப்பில் தமிழகம் முதலிடம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எரிசக்தி பருவநிலை குறியீடுகளின் மாநிலங்களின் செயல்பாடுகளில் ஒட்டுமொத்த தரவரிசையில குஜராத், கேரளா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் வந்து முன்னிலையில் இருப்பதாக நிதி ஆயோக் அறிவித்துள்ளார். நிதி ஆயோக் வந்து அறிவிச்சிருக்காங்க. எரிசக்தி சேமிப்பு பிரிவுல தமிழகம் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கதா வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. பாலிடெக்னிக்கலில் புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாலிடெக்னிக்கலில் ஆடை வடிவமைப்பு, வேளாண் பொறியியல், இயந்திர மின்னணுவியல் போன்ற புதிய பாடப்பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கா பொன்முடி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து புதிதாக 10 அரசு கலைக்கல்லூரிகள் வந்து அமைக்கப்படும் வேற சொல்லியிருக்காரு. நூலகமில்லா இடங்களில் நூலக நண்பர்கள் திட்டம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நூலக சேவை கிடைக்கப்படாத கிராமப்புற நகரப்புற பகுதிகளில் நூலக நண்பர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ நீங்க ஆர்டிகல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தரம் தாழும் கல்வி அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் என்ன வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி செவிலியர் படிப்பு இரண்டாம் ஆண்டு மாணவருக்கான பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நமது நாட்டில் இன்னும் ஆழமாக வேரூன்றியுள்ள வரதட்சணை முறையோடைய சிறப்புகளை வந்து எடுத்துரைக்கிற வகையில் அந்த பகுதி வந்து இடம்பெற்றிருக்குது. ஸோ இது வந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திருக்க பற்றி இப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ டி கே இந்திராணி என்பவரால் எழுதப்பட்ட டெக்ஸ்ட் புக் ஆஃப் சோசியாலஜி ஃபார் நர்சிங் என்ற புத்தகத்தில் ஒரு அத்தியாயத்தில் வரதட்சணை முறை சிறப்பியல்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்குது. வரதட்சணை முறையால் குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள், கார் உள்ளிட்ட பொருட்கள் புதியதோர் வீட்டை வந்து கட்டமைக்க வழியேற்றப்பட்டுள்ளதாக அந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாங்க. அதன் மூலியமாக அடுத்த பெனிஃபிட்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இதை பற்றின ஆர்டிக்கல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன, வரதட்சணை முறை வந்து எப்போது ஒழிக்கப்பட்டது, வரதட்சணை தடுப்பு சட்டம் அந்த சட்டம் வந்து எப்போ அப்படிங்கிறது வந்து பார்த்து சொல்லுங்க. நீ திருக்குறள் என்ன கொடுத்தாங்கன்னா, காதாண்மை கந்த அறிவு அறிந்த தேர்தல் பேதாமை எல்லாம் தரும், அறிய வேண்டியவற்றை அறியாதிருப்பவரை அன்புடைமை காரணமாக நம்பி தெளிதல் எல்லா அறியாமையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தெளிதல் அப்படிங்கிற அதிகாரத்துல வந்து 507th குறள் வந்து கொடுத்துருக்காங்க. இலங்கையில் வெடித்துள்ளது மக்கள் புரட்சி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இலங்கை அதிபர் அலுவலகத்துக்கு அருகில் உள்ள காலித்திடலில் 3rd நாளாக மக்கள் வந்து போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. இதுக்கு மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்து போராட்டங்கள் வந்து வெடித்து பயங்கரமாக போயிட்டு இருக்குது அங்கே. உக்ரைன் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அளித்தது ரஷ்யா அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உக்ரைன் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அளித்துள்ளதாக ரஷ்யா வந்து தெரிவித்துள்ளது. தங்கள் தரைப்படையினர் வான்வழியாக பாதுகாப்பு கொடுப்பதில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து இந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கதாக வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கமின்கலை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக கர்நாடக இசைக்கலைஞர் எஸ் சௌமியா அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. முதல்வர் தலைமையில் மாநில காட்டுயிர் வாரியம் அமைப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வனத்துறை அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர் உட்பட 28 உறுப்பினர்களை கொண்ட மாநில காட்டுயிர் வாரியம் வந்து அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை அறிவது, வனவிலங்கு மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது, பழங்குடியினர் மற்றும் வனத்தை ஒட்டி வாழும் மக்களுடைய அவங்கள பாதுகாக்க நடவடிக்கை உட்பட்டவற்றை எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரிய உறுப்பினர்களோட பதவிக்காலம் 2 ஆண்டுகள் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான நியூஸஸ். நன்றி, வணக்கம்.